ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக 100 டேஸ் அப்படி இப்படியும் அடிச்சு பிடிச்சி ஓடிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஆரி அவங்க டைட்டில் வின்னரும் வாங்கிட்டாங்க. என்னடா மிஸ்ட்ரி பாய்ஸ், நீ வழக்கமாக மிஸ்ட்ரி கண்டென்ட், ஹாரர் கண்டென்ட், கோஸ்ட் வீடியோஸ் தானே போட்டுட்டு போய் என்ன திடீர்னுட்டு பிக் பாஸ் சைடு போயிட்டே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதுக்கான பதில் இந்த வீடியோட கடைசியில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபரோட ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் ஷேர் பண்ணலாம் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியானது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை யூஸ் பண்ணி எனக்கு உங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா வழக்கமாக எல்லா சண்டேலையும் வரக்கூடிய எல்லா சண்டேஸ்லேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவேன். இதை பற்றி ஒரு ஓட்டிங் நம்ம ஆல்ரெடி சோஷியல் மீடியா, ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கமிங் சண்டேலேருந்து அந்த வீடியோ சப்ஸ்கிரைபரோட ரியல் இன்சிடென்ட்டை கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி அதில் மறக்காமல் உங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்தவரை யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உங்களுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஹாரர், ஹாண்டட், அன்சால்வ்டு மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு தமிழ் மிஸ்ட்ரி வாட்ச். நான் உங்கள் அபிஷேக். ஸோ எப்படியோ கிட்டத்தட்ட 106 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வைவ் ஆகி இன்றைக்கி பிக் பாஸோட சீசன் 4 டைட்டில் வின்னர் வாங்கியிருக்காரு நம்ம ஆரியவங்க. பள்ளியை சேர்ந்த ஆரி அர்ஜுன் அவங்க டைட்டில் வின்னர் வாங்கினது இது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வெற்றி அவங்களுடைய வெற்றின்னு சொல்கிறத விடவும் நம்ம தமிழ்நாடு மக்களுடைய வெற்றின்னு தான் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 4 பிக் பாஸ் சீசன் 4 ஆரி அவங்க தான் வின்னர் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளில் இருக்கக்கூடிய பல மக்கள் நினச்ச ஒன்று தான். நம்ம மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கன், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இப்படி நிறைய வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழர்கள் எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்த எல்லாருமே நினச்ச ஒரு விஷயந்தான் ஆரி அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகணும். ஏன் இப்படி எல்லாருக்குமே ஆரி அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணம் சிம்பிள் தான். இவர் அந்த வீட்டுக்குள்ளே நடந்து கொண்ட முறை, மற்ற கண்டஸ்டன்ட்கிட்ட நடந்து கொண்ட முறை, அவர் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முறை, இப்படி இந்த விஷயங்கள் தான் மக்களை கவர்ந்துருக்கு. அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் மக்களுக்கு அவங்கள அறியாமலே இந்த நம்ம ஆரி அர்ஜுன் அவங்கள பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்தோட விளைவு தான் அவர் எப்படியாச்சும் டைட்டில் வின்னர் வாங்கணும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு ஆசை வந்து அந்த ஆசையை தான் நம்ம ஓட்டு மூலமாக அவருக்கு செலுத்தி இன்றைக்கி அவர் டைட்டில் வின்னர் ஆயிட்டார். சுவாரஸ்யம் குறைவு, எப்போ பாரு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு, கேமில் இன்ட்ரெஸ்டிங்கை குறைச்சிக்கிற, இப்படி பல பேர்களில் அவரை பல தடவை நாமினேட் பண்ணியிருக்காங்க வொஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் அதே மாதிரி நாமினேஷனுக்கும். இப்படி இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தும் கடைசி வீக்கெண்டில் முதல் ஆள் சேவ் ஆகுறது நம்ம ஆரி அவங்க தான். எப்படிலாம் ஆரி அவங்கள பேடாக போர்ட்ரேல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. அது யார் யாரெல்லாம் நான் சொல்லணும் விரும்பல, அது எல்லாருமே நம்ம பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டேங்க. பட் ஆரி அவங்களுடைய பாயிண்ட், அவர் பண்ணக்கூடிய அந்த அணுகுமுறை எல்லாமே பார்த்து யாருக்குமே அவங்கள ஒரு பேடாக போர்ட்ரேல் பண்ண முடியல. அதே நேரத்தில் அவங்க போர்ட்ரேல் பண்ணுற நேரத்தில் மக்களுக்கு இவர் ரொம்ப நல்லவராக தான் அந்த நேரங்களில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. இவரை முக்கியமாக மக்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவரை வந்து நாமினேட் பண்ணும்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாமினேட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிச்சு அவர் அங்கே பாயிண்ட் பண்ணுவார். ஏன் இதை மற்றவங்க சொல்லலை, இது உங்களுக்கு குறைன்னு தெரிஞ்சிருக்கு, திரும்ப ஏன் இதை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும்போது தான் எல்லா மக்களுக்கும் என்னடா இப்படி இவர் பேசுகிறாரு, எவ்வளோ கெத்தா கட்ஸாக நின்று ஒருத்தர் தனியாக நின்று கர்ஜிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 இந்த 4 சீசனில் வந்தவங்களும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்மளை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நம்ம பேர் எல்லாருக்குமே தெரியணும். அதுக்கு பிறகு இந்த இதில் இந்த டைட்டில் வின்னர் அந்த இதுக்கு அப்போ வாங்கினதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம நடிக்கக்கூடிய படங்களை ஹிட் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே வரோம். ஒரு பப்ளிசிட்டி, 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே வராங்க. பட் ஆரி அவங்க எப்படி எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு அது தெரிய வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் இந்த கப்புக்காக விளையாடல, நான் விளையாட வந்ததுக்கே வேற. இதெல்லாம் வந்து என்ன புரியுதுன்னா, ஆக்சுவலி அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்களை வெளியில செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இன்னும் அந்த விஷயங்கள் நிறைய மக்கள்கிட்ட சென்றடையணும், அதுக்கு நமக்கு ஒரு பேர் தேவை, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் தேவை அப்படின்ட்டு அவருக்கு தோணிருக்கு. அதனால தான் அவர் பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காரு. அதுக்காக தான் அவர் போராடினாரு. எதுவும் நல்ல முறையில் கண்ணியமாக தான் விளையாடிருக்காரு. 100 நாளும் கண்ணியமாக விளையாடி கடைசியில் கப்பையும் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆரி அவங்கள தெரியும். எல்லாருக்குமே ஆரின்னு அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இனி அவர் சின்ன சின்ன விஷயங்களை அவர் செஞ்சாலும் அது கண்டிப்பாக பட்டி தொட்டி வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். அதனால் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும். அப்படி என்ன விஷயம் அவர் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாணவர்களுக்கு உதவுகிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரு. அது மாதிரி ஜல்லிக்கட்டுலேயும் அவர் முக்கிய பங்கு அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டரும் கூட. இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு, நிறைய நல்ல விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னும் வெளியில் வந்து நிறைய விஷயங்களை செய்வார். அதே மாதிரி தான் இன்னும் பிக் பாஸை விட்டு வெளில வந்தாலும் ஆரி அவங்க தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செய்வார். நம்மளும் அதே மாதிரி அவருக்கு தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து இந்த இவ்வளோ நாள் சர்வைவ் ஆன எல்லா கண்டஸ்டன்ட்களுக்கும் சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப். ஆரி அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அதுக்காக சப்போர்ட்டு நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இது பெருசாக எதுவுமே இல்லை, இது எனக்கு தோணுன விஷயங்கள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை ஷேர் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓகே, உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னியே மிஸ்ட்ரி பாய்ஸ், எதுக்காக நீ ஆரியவங்களை பற்றி திடீர்னு நம்ம சேனலில் பேசுறீ அப்படின்ட்டு கேட்டிங்க. அதுக்கான பதில் என்னென்னா, சிம்பிள், எனக்கு ஆரியவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தக்கூடிய 18 பேரில் பெஸ்ட் ஃபேவரேட் கண்டஸ்டண்ட்டு எனக்கு ஆரி தான். அதுக்காக தான் நான் ஆரியை பற்றி பேசினேன், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கும் ஆரியவங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரியோட ஃபேன்ஸ் ஆரியை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் அழுத்திருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை. அது மட்டும் இல்லை, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இன்னும் உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் வீடியோஸ் இல்லை ஏதாச்சும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ் வீடியோட வந்து சந்திக்கிற சீக்கிரமாக. அண்டில் டாடா, பை பை, சி யூ.